எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆல்ரெடி டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெட் ரெடி வித் மீ, அதாவது வந்து பொங்கலுக்கு காலையில் நான் வந்து எல்லாமே சமையல்லாம் முடிச்சுட்டு ஆல்ரெடி குளிச்சுட்டேன், பட் ஸ்டில் வந்து ஃபுல்லாக வேர்த்துருச்சு. ஸோ திரும்பவும் இப்போ குளிச்சிருக்கேன். குளிச்சுட்டு நான் வந்து சாயந்தரம் கோயிலுக்கு போக போகிறேன். ஸோ கோயிலுக்கு போகும்போது நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு எப்படி மேக்கப் போட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இது வந்து ஒரு விளாக் டைப்பில் எடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுங்க, விளாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாக வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே வந்து ஃபேனில் தான் வந்து தலைக்காய வைப்பேன். பட் இன்றைக்கி நான் வெளியில் போகணும், சீக்கிரமாக கிளம்பணும் அப்படிங்கிறதுனால நான் ட்ரையர் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தான் தலைக்கு குளிச்சுட்டு வந்திருக்கேன். தலைக்கு குளிச்சுட்டு வந்து தலைக்காய வச்சிட்ருக்கேன். ஸோ தலைக்கு குளிச்சுட்டு வந்ததும் நம்ம எப்போவுமே வந்து தலையை லைட்டாக துவட்டினதுக்கப்புறமா நான் வந்து இந்த பேண்டீன் யூஸ் பண்ணுவேன். இந்த பேண்டீன் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நிஜமாலுமே இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேங்க. ஏன்னா என் ஹேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. ஜென்ரலாகவே வந்து எனக்கு ரொம்ப சாஃப்ட் ஹேர் தான். அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு கேர்ள்ஸ் வேணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க, எப்படி உங்களோட ஹேர் வந்து நீங்கள் கேர்லியாக வச்சுருக்கீங்க, எப்படி இது பண்ணுறீங்க, அப்படி ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பெருசால நான் எதுவும் பண்ண மாட்டேங்க. இப்போது ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த சீரம் இதுவோ இல்லை வேறு ஏதாவது சீரம் உங்களுக்கு எது இருக்கோ அந்த சீரம் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விடுங்க. அப்படி க்ரஷ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேவி ஹேருங்கிறதுனால ஆல்ரெடி அது கொஞ்சம் கேர்லியாக தான் இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது எச்சா வந்து கேர்ல் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பல்லு சீப் எடுத்துக்கோங்க. சின்னது எடுத்தீங்க அப்படின்னா நிறைய சிக்கு இருக்குது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெருசு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிக்கும் விழுகாது, முடி நிறைய கொட்டவும் கொட்டாது. ஸோ இப்போ நான் ட்ரையர் எடுத்துகிட்டேன், நான் ட்ரை பண்ண போகிறேன். நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிப்ஸ் ட்ரையர் தாங்க. நீங்கள் எப்பவுமே ஹேர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி போட்டு ஹேர் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் கடைசியாக பின்னாடி போடும்போது காஞ்சதுக்கப்புறம் அந்த கேர்ள்ஸ் நல்லா டிஃபைன்டு கேர்ள்ஸாக இருக்கும். நான் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து காய வைக்கல, ஒரு பாதி தான் காய வச்சுருக்கேன், மிச்சம் வந்து நார்மல் காற்றுலேயே காஞ்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசர் போடுறேன், நிவியா மாய்ஸ்சரைசர் தான் போடுறேன். யூஸ்வலாக வந்து நான் சன்ஸ்க்ரீன் போடுவேன், பட் இன்றைக்கி நான் ஈவினிங் வெளியே போகிறதுனால நான் சன்ஸ்க்ரீன் போடலை. அப்புறமா ஒரு லிப் பாம் போடுறேன் லிப்புக்கு மாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா மெபிலைனோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரைமர் கொஞ்சமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும், உங்கள் போர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காகத்தான் இது பேசிக்காக. எனக்கு போர்ஸ் ஜாஸ்தி இருக்கனால நான் இது யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கலரெசன்ஸோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட கன்சீலர் கிடையாது, ஏன்னா நான் கன்சீலர் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல, எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால. ஸோ ஃபவுண்டேஷன்லேயே வந்து நான் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் மற்ற இடத்துல கம்மியாகவும் போட்டுக்குவேன். நீங்கள் ஸ்பாஞ்ச் வச்சும் பண்ணலாம், எனக்கு கையில் வச்சு பண்ணுறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனால நான் கையிலேயே வந்து அதை ஈவன் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எப்பவுமே அப்வேர்ட் மோஷனில் பண்ணாமல் டவுன்வேர்ட் மோஷனில் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அப்வேர்ட் மோஷனில் பண்ணால் ரொம்ப திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்புறமா நான் கலரெசன்ஸ்லேயே வந்து நான் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன், ரொம்பலாம் யூஸ் பண்ணல. இப்போ இது வந்து நெக்குக்கும் நீங்கள் கண்டிப்பாக போடணும், இந்த ஃபவுண்டேஷனோ இல்லை காம்பாக்டோ எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோஸ்க்கு வந்து நான் எப்பவுமே வந்து ட்ரேஸ் பண்ண மாட்டேன், அதனால நான் வெறும் இந்த பென்சிலில் சும்மா அது வந்து ஈவன் அவுட் மட்டும் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் போடுறேன். ப்ளஷ்க்கு இந்த ப்ரெஷ்ஷே வந்து யூஸ் பண்ணுறேன், இந்த
காம்பேக்ட் ப்ரெஷ்ஷு. நீங்கள் இந்த மாதிரி அதை தின்னாக வந்து பிஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடைசியாக ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஹைலைட்டர் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த சன் ரேஸ் படும்போது அந்த இடத்துல மட்டும் நல்லா ஷைனியாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் அது போடுறேன். ஃபோட்டோலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹைலைட்டர் நீங்கள் பண்ணும்போது கடைசியாக. இப்போ வந்து நான் கொலோசல் காஜல், அதாவது ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா காஜல் பார்த்தீங்கன்னா லாக்மேயோடது யூஸ் பண்ணுறேங்க. ஸோ இப்போ கடைசியாக வந்து நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லானியேஜோட லிப்ஸ்டிக். ஸோ அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன ட்ரெஸ், என்ன சாரி போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இந்த சாரி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு என்னோட சாரி வீடியோஸில் காமிச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக இந்த மாதிரியும், பல்லும் மட்டும் இந்த பிங்க் கலர்லேயும் வந்திருக்கும். ஸோ இந்த சாரி கட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ அவ்வளோதாங்க, நான் ரெடி ஆகிட்டேன் கோயிலுக்கு போகிறக்கு. ஸோ சாரியெல்லாம் கட்டிட்டேன். இப்போ வந்து தலை விரிச்சு தான் இருக்குது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, நான் ஃபுல்லாக வந்து காய வைக்கலை. போகும்போது காயட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன். அங்கே போனதுக்கப்புறமா நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்குவேன். ஸோ ஏன்னா கோயிலுக்குள்ளே வந்து எப்போவுமே தலையை விரிச்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்னதாக ஒரு கிளிப்பு குத்திருக்கேன், அவ்வளோதான். அப்புறமா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்குவேன். ஸோ என்னோட சாரி இதுதாங்க, நான் கட்டிட்டேன். நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் காட்டுறேன், எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் சாரி. இந்த சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கமல் போட்டிருக்கேன். இது பெரிய கமல்லாம் கிடையாது, ரொம்ப சின்னது தான், நார்மலாக வீட்டுக்கு போடுறது தான். அப்புறம் நான் வந்து ஒரு செயின் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் கோல்டு, பட் இது வந்து ஒரு பாசி. அது என்ன பாசின்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, பல வருஷம் முன்னாடி வாங்கினது. சும்மா பாசி மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் வந்து அதை போய் இந்த மாதிரி டிசைன் கொடுத்து நான் வந்து அது பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஏன் இந்த கலரில் க்ரீன் கலரில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சாரியில் க்ரீனு பிங்க்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வருது. ஸோ அதனால் இந்த சாரிக்கு இந்த செயின் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வளையல் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளம்பிட்டேங்க. நான் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாரீ கட்டி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஃபுல்லாக வேர்த்து எல்லாமே வந்து ரொம்ப வேர்த்து வடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப வேர்க்கும், ரொம்ப ஹியூமிட் வேறு இங்கே சிங்கப்பூரில், அதனால. ஸோ ஓகே, நான் பஸ் ஏறிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப காத்தடிக்குது, ஸோ அதனால் நான் அப்புறமா உங்களுக்கு பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கல்லாங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோங்க. லிட்டில் இந்தியாவில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் அங்கே வேண்டாம், ஏன்னா இன்றைக்கி பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ கல்லாங் பக்கத்தில் சிவன் டெம்பிள் ஒன்று இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போதே சரியான மலை. ஸோ இதுதாங்க சிவன் டெம்பிள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வர்றோம், நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பக்கத்தில் மண்டபமும் இருக்குது, லைக் கல்யாண மண்டபம் மாதிரி, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. லிட்டில் இந்தியாவில் கூட இவ்வளோ பெருசாக நான் டெம்பிள் பார்த்ததில்லை, ஏன்னா இது எலிவேட்டடாக இருக்கனால பார்க்கவே ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ சிவன் கோவில்னு சொல்லிட்டு கேலங் ஈஸ்ட் அவென்யூவில் இருக்குது. உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி தாங்க வியூ இருக்குது.
இப்போ இந்த டெம்பிள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் டெம்பிள் கூட இருக்குது, புத்தா டெம்பிள்னு நினைக்கிறேன் அது. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ஃபோட்டோஸ் எடுக்கிற ஏரியான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல இது என்ன ஆக்சுவலான்னு. பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ரொம்ப சீனிக்காக வச்சுருந்தாங்க. இப்போது கோயிலுக்கு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். டின்னர் வந்து எங்களுக்கு வேறு வெஜிடேரியன் கிடைக்கல, பொங்கல் அன்னைக்கு வெஜிடேரியன் சாப்பிட்ணுங்கிறதுனால. ஸோ நாங்கள் வந்து சிட்டி ஹால் கிட்டே இருக்க நலன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரியாணி செட்டும், என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பூரி பிரியாணி செட்டும் வாங்கியிருக்காரு. ஸோ அவ்வளோதாங்க, எங்கள் டின்னர் முடிஞ்சிருச்சு. இது வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கேபிட்டல் பிளாஸாவில் தான் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் சிட்டி ஹாலுக்கு வந்து எம்ஆர்டியில் போய்க்கலாம். சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.